ஹலோ எவ்ரிவான் எப்படி இருக்கிறீங்க ஸோ வெல்கம் டு அவர் வித்யாலக்ஷ்மி யூடியூப் சேனல் ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சாப்டர்ஸில் சாப்டரில் எல்லா ஹெடிங்ஸுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நம்ம நினச்சிடலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ கைடு இல்லைன்னா கூட என்ன செஞ்சுக்கலாம் புக் பேக் கொஷின்ஸை வந்து நம்ம நினச்சிடலாம் ஸோ ஈஸியாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் மார்க் கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கொஷினாக தான் பார்க்க போகிறோம்

ஸோ அதே மாதிரி மூமெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் ஈஸியாக அது என்ன செய்யும் மூவ் பண்ணி போகும் சரிங்களா ரைட் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் எது என்னன்னா த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரான் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து லைடிக் செல்ஸ் சரிங்களா இப்போ லைடிக் செல்ஸ் வந்து எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா லைடிக் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் த seminiferous tubules so these cells are embedded in the uh, connective tissue அப்படின் குடுத்துருக்கார்கள் இல்லியா where என்ன இதுக்கு relevant அருக்குப்படியும் விஷ்யங்கள் என்ன அப்படின் பார்திக்கும்னா luteinizing hormone LH hormone acts on the leidic cells result they release the hormone called testosterone or androgen புருந்துங்கள்லா LH one leidic cells mele act பண்டது நால ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் பேர் தான் என்ன பேரு டெஸ்டோஸ்டீரான் டெஸ்டோஸ்டீரான் வேற என்ன யூஸ் அப்படின்னா ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபில் ஃபார் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் மேல் அப்படி சொல்லலாம் சரிங்களா ரைட் த கிளாண்டுலார் அக்சஸ் தேர்ட் கொஸ்டின் த கிளாண்டுலார் அக்சசரி ஆர்கன் விச் ப்ரொடியூசஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் செமன் இஸ் செமினல் வெசிக்கல் இப்போ மேல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளுக்கு மூணு கிளாண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்குது அது மாதிரி செமினல் வெசிக்கல் இருக்குது அப்புறம் பல்போ யூரிக்ரல் கிளாண்ட் எல்லாம் இருக்குது ஸோ ஆல் தி கிளாண்ட்ஸ் செக்ரிட் சம் இஸ் இன் இட் ஸோ இதில் அதிகமாக செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்ட் எது அப்படின்னா செமினல் வெசிக்கல் செக்ரிட்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப்

பீனிஸ் சரிங்களா எப்படி வந்து மேல் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டத்தில் பீனிஸ்க்கு ஈக்குவலாக ஃபீமேலில் என்ன சொல்றோம் அப்படின்னா கிளிட்டோரிஸ் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம் சரியா ஸோ பீனிஸ் எப்படி மேலில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணதோ அதே தான் ஃபீமேலில் வந்து கிளிட்டோரிஸ் பண்ணும் ஓகே இதை வந்து அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிருக்கிறாங்க ரைட் அடுத்து ஃபிப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஆஃப் எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் இஸ் த யூட்டிரஸ் இப்போ எம்ப்ரியோ வந்து எங்கே இம்ப்ளான்ட் ஆகுது அப்படின்னா யூட்டிரஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யூட்டிரஸில் மூணு லேயர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இன்னர் லேயர் பேர் என்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே எண்டோமெட்ரியமில் தான் என்ன செய்யணும் பிளாஸ்டோசிஸ்ட் அது உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல் மாஸ் அது வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா இப்போ இன்னர் செல் மாஸ் தான் என்ன ஏதாவது டெவலப் ஆகும் ஒரு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும் சரிங்களா யூட்டிரஸ்னு ஜென்ரலாக சொன்னால் கூட அது உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வால் ஸோ அதில் தான் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபிக்ஸ் ஆகி ஒரு எம்பிரியோவா டெவலப் ஆகும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்டல் மெம்பிரைன் தட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் த அம்பிளிக்கல் கார்ட் இஸ் ஆலன்டாய்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பிரைன்ல நம்ம என்ன சொல்றோம் ஆம்னியான் கோரியான் யோக்சாக் ஆலன்டாய்ஸ் எல்லாமே என்னது எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பிரைன்ஸ் தான் ஸோ அம்பிளிக்கல் கார்ட் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா ஆலன் டாய்ஸ் சரிங்களா ரைட் அடுத்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இன் இனிஷியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் த லாக்டேஷன் ஆஃப்டர் பர்த் இஸ் ப்ரோலாக்டின் ஓகே இந்த ப்ரோலாக்டின் எப்படி செக்ரீட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் தலமஸ் என்ன பண்ணுவோம் ப்ரோலாக்டின் ரிலீஸிங் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி நம்மளுக்கு என்ன பண்ணும் ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் இந்த ப்ரோலாக்டின் தான் என்னது இந்த ல மில்க் செக்ரீஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்களா ஸோ இது வந்து செவன்த் கொஷின் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயித்து கொஷின் மெமாலியன் ஏ இஸ் ஏலேசித்தல் அண்ட் கிளீடாயிக் ஏலேசித்தல்னா என்ன யோக் மெட்டீரியல் இஸ் வெரி மினிமம் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் யோக் மெட்டீரியல் அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஏலெசித்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நான் கிளீடாயிக்னா என்ன ஸோ த எக் இஸ் நாட் கவர்ட் பை கல்கேரிய ஷெல் அதனால நான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எக் வந்து எந்த மாதிரியான டைப்னா ஏலெசித்தல் அண்ட் நான் கிளீடாயிக் டைப் சொல்ல புரிஞ்சுங்களா So, the process which the sperm undergoes before penetrating the ovum is capacitation. Capacitation, so, usually the male gametes are deposited inside the female reproductive tract. So, yeah, the deposited male gametes undergo the capacitation process. What do you mean by capacitation? So, it is a yeah, biochemical event, okay. So after that process the sperm can move very fast inside the female reproductive tract. So yeah. இப்போ டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பேமில் என்ன நடக்கும் நிறைய பயோ கெமிக்கல் ஈவெண்ட் நடக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அது என்ன செய்யும் வேகமாக ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் என்ன பண்ணும் மூவ் பண்ணி போவோம் சரிங்களா அதுதான் கப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற அடுத்து டென்த்து கொஸ்டின் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும் இது வந்து பியூர் சயின்ஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹெட்டிங் ஃபைவ் மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் இங்கே வந்து டிஸ்பிமினரியானா என்னது பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்காங்க இது ஒரு ஒன் மார்க் கொஷின் பியூர் சயின்ஸில் வரக்கூடிய ஹெட்டிங் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்க் சக்ரிட்ட பை தி மெமரி கிளேன் சூன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் இஸ் கால் டேஷ் கொலஸ்ட்ரம் ஓகே ஸோ கொலஸ்ட்ரம்ங்கிறது அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட் த்ரீ டேஸில் செக்ரிட் ஆகக்கூடிய ஒரு எல்லோ ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கொலஸ்ட்ரமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டன்ட்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது ஃபேட் வந்து இருக்காது லாக்டோஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் மினரல்ஸ் இருக்கும் விட்டமின் ஏ இருக்கும் ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும் அது மாதிரி இந்த க்ரோத் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுதான் என்னது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றது சரிங்களா இப்போ கொலஸ்ட்ரம் ஐஜிஏ ஐஜிஏங்கிறது ஒரு ஆன்டிபாடி சரிங்களா இந்த ஆன்டிபாடிஸ் தான் என்ன ஆகுது நம்மளுக்கு அந்த இன்ஃபேன்டோடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னது ஸோ ஐஜி ஏ அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடி சரிங்களா ஸோ நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஜி ஜி அப்புறம் ஐஜி ஏ ஐஜி எம் அப்புறம் ஐஜி டி அப்புறம் ஐஜி இ ஸோ அந்த மாதிரி ஃபைவ் டைப்ஸ் இருக்குது மேஜராக அதில் முக்கியமானது ஐஜி ஏ அது இருக்கக்கூடிய ஒன்லி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரம் தான் சரிங்களா ரைட் அடுத்து பாருங்க இந்த ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை செட்டோலை செல்ஸ் செட்டோலை செல்ஸ் எங்கே இருக்கும் ஸோ செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதா என்னது செட்டோலை செல்ஸ் எப்படி இருக்கும் ஸோ எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் பிரமிடல் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிரமிட் மாதிரி எலாங்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் தான் என்னது செட்டோலை செல்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் நர்ச்சரிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது டெவலப் ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான உணவை என்ன செய்யும் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ செர்டோலிசல்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடியது தான் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் ஸோ ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸோ இட் இஸ் நீடட் ஃபார் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ் சரியா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடக்கிறதுக்கு எது தேவைப்படுது ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து தேவைப்படுது ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன கன்வர்ஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டிட்ஸ் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுங்களா அப்போ செட்டோலிசல்ஸ் எதை செக்ரீட் பண்ணுறதுன்னு கேட்டால் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் அதுதான் ஆன்சர் சரிங்களா ரைட் அப்புறம் வீச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மென்சுவல் இருகல் அரிட்டிஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் அமனோரியா அமனோரியான்னு என்னது ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அமனோரியா அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்களா ஓகே அடுத்து வந்து ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த ராங்லி மேட்ச்டு பேர் ஸோ இங்கே வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கிறது வந்து லியூட்டியல் பேஸ் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ரைஸ் இன் எஃப்எஸ்ஹெச் லெவல் ஆக்சுவலாக என்ன வரணும் எல்ஹெச் லெவல்னு வரணும் லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் நம்மளுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா லியூட்டியல் பேஸில் ஓகே எஃப்எஸ்ஹெச் லெவல் வந்து எப்போ அந்த பாலிகுலர் பேஸ் அந்த டைமில் தான் எஃப்எஸ்ஹெச்சோடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த லியூட்டியல் பேஸில் வந்து நம்மளுக்கு எல்கேச்சோடைய லெவல் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க அதை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் ரைட் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பாருங்க இதில் வந்து அசர்ஷன் ரீசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இன் ஹியூமன் மேல் டெஸ்டிஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அப்டாமினல் அண்ட் லைன் ஸ்க்ரோட்டல் சேக் அப்புறம் ரீசன் என்ன கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரோட்டம் ஆக்ட்ஸ் அஸ் தெர்மோ ரெகுலேட்டர் அண்ட் கீப்ஸ் டெம்பரேச்சர் லோவர் பை டூ டிகிரி செல்சியஸ் ஃபார் நார்மல் ஸ்போம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுமே என்னது நம்மளுக்கு கரெக்ட் அதே மாதிரி ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ ஸோ அதுதான் வந்து ஆன்சர் இல்லைங்களா ஸோ இப்போ ஸ்க்ரோட்டம் தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு ஆக்டிங் அஸ் ஏ தெர்மோ ரெகுலேட்டர் என்ன பண்ணும் ஒரு டூலருந்து த்ரீ டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் கம்மியாக மெயின்டைன் பண்ணோம் அந்த டெம்பரேச்சர் தான் என்னது ஸ்போம் ப்ரொடக்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து ஏ அடுத்து பாருங்க ஸோ ஓவுலேஷன் இஸ் த ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த கிராஃபியன் பாலிகள் இது கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் அப்புறம் இட் அக்கர்ஸ் டியூரிங் த பாலிகுலர் பேஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் இது கரெக்டா ஸோ ஓவலேஷன் என்ன என்ன சொல்கிறோம் கிராஃபின் பாலிகுலர்ந்து ரிலீஸ் ஆகிறது தான் என்னது நம்மளுக்கு மெச்சூர் கிராஃபின் பாலிகுலர் இருந்து அந்த ஓவம் ரிலீஸ் ஆகிறது தான் நம்ம ஓவலேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது எந்த பேஸில் நடக்கும் நம்மளுக்கு பாலிக்குலர் பேஸுங்கிறது தவறு இல்லையா ரைட் ஓவுலேட்ரி பேஸில் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும் மொத்தம் நாலு பேஸ் அதில் தேர்ட் பேஸில் தான் என்ன ஆகும் நம்மளுக்கு

ஹெட்டில் வந்து மெயினாக என்ன இருக்கும் அக்ரோசோம் நீ தான் இருக்கும் அப்போ அது தவறு இல்லையா ஃபால்ஸ் அப்புறம் அக்ரோசோம் கண்டைன் ஸ்பைரல் ரோஸ் ஆஃப் மைட்டோகான்ட்ரியா இதுவும் எனது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அக் இது மைட்டோகான்ட்ரியா ஆக்சுவலாக மிடில் பீஸில் தான் இருக்கும் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும் சரிங்களா அப்புறம் ரெண்டு அசர்சனும் தப்பு ரீசனும் தப்பு அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ் சரிங்களா ரைட் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இது நீ வரக்கூடியது எல்லாமே டூ மார்க்ஸ் த்ரீ மார்க் கொஷனில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் பாருங்க மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸோ இங்கே பாருங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ் கொடுத்துருக்கிறாங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன ஸோ ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மடிக்ஸ் இன்டு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா ஸோ திட் இஸ் கால்ட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா வேற ஒன்றும் இல்லை ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட்ஸ் இந்த செமினிபெரஸ் கால் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் புரியுதுங்களா ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன ஸ்பெர்மட்டோசாவா கன்வெர்ட் ஆகிறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் இந்த செமினிஃபரஸ் ட்யூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் புரிஞ்சுதா சரி ஸோ டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் பாருங்கள் அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் த கேமிட்ஸ் ஃபார்ம்ட் இன் நியூ பார்ன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ மேல் ஃபீமேலில் எப்போ வந்து இந்த கேமிட்ஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ மேல பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் ஓன்லி ஆஃப்டர் பியூபர்ட்டி இல்லையா பியூபர்ட்டி நடந்த அதிலிருந்து தான் என்ன செய்யணும் நம்மளுக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடி நடக்காது இல்லையா ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கொனோடோட ரிலீஸிங் ஹார்மோன் ரிலீஸ்ட் பை த ஹைப்பதலமஸ் ஹைப்தலமஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கொனோடோட ரிலீசிங் ஹார்மோன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ரைட் ஃபீமேலில் என்ன நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் ஃபீட்டல் வந்து இப்போ டூ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அந்த டைம்ல என்ன சார் டூ மந்த்ஸ்லேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது ஊகோனியா அல்லது எக் மதர் செல்ஸ் ஃபார்ம்ட் இன் த பீட்டல் ஓவரி இல்லையா அதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி இப்போ ஸ்போம் மத எக் மதர் செல் அது வந்து எதோ மாதிரி ப்ரைமரி ஊசைட்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு டெம்பரரி அரஸ்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னது இந்த ப்ரைமரி பாலிக்கிள் செகண்டரி பாலிக்கிள் அப்புறம் மெச்சுகிராஃபின் பாலிக்கிள் ஸோ அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம் சரிங்களா பிவிஃபோர்ட்டிக்கு அப்புறம் தான் என்ன நம்மளுக்கு அந்த அப்படிங்கிறதே நடக்கும்ி செகண்ட் இஸ் ஃபார்ம் ஃப்ரம் ப்ரைமரி ஊசைட் ஓகே சரி இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மேலில் வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறமா நடக்குது ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆக டூ மந்த்ஸ்லேருந்தே என்ன செய்யுது அதனுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது ஓவரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சது சரிங்களா ரைட் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ட்வெண்ட்டி ஒன்

அப்புறம் ஹியூமன் பிளாஸ் அண்டல் ஹெச் பி இந்த ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் பண்ணும் சரிங்களா ஸோ எது வந்து செக்ரிட் பண்ணுது அப்படிங்கறதையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சுங்களா அப்புறம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஹவு இஸ் பாலிஸ்போமி சரியா எப்படி வந்து பாலிஸ்போமி வந்து அவாய்ட் பண்ணப்படுது இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஃபெர்டிலைசேஷன் இஸ் அக்கம்ளிஷ்ட் வென் ஸ்போம் ஃபியூஷஸ் வித் ய ஓவம் ஓகே இப்போது ஸ்பேர்ம் வந்து எக் மெம்ப்ரைனா இப்போ எக் சுற்றி என்ன இருக்குது த்ரீ லேயர்ஸ் இருக்குது இல்லையா கரோனா ரேடியேட்டாக ஜோனாப்பலிசிடா அப்புறம் விட்டு லைன் மெம்ப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த மெம்ப்ரைனை கிராஸ் பண்ணி என்ன செய்யும் ஊப்ளாசத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும் ஊப்ளாசத்துக்கு என்ர் ஆன உடனே அந்த ஸ்பேம்மில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அதனுடைய கண்டென்ட்ஸ் வந்து என்ன செய்யும் ஊ பிளாசத்தில் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆனத உடனே என்ன ஆகும் நம்மளுக்கு இம்மிடியேட்டாக அந்த ஊப்ளாசத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணும் இம்மிடியேட்டாக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து என்ன செய்யும் ஃபார்ம் பண்ணும் அந்த லேயர் பேர் தான் என்ன பேர் ஃபெர்டிலைசேஷன் மெம்ப்ரைன் அப்படின்னு பேர் சரியா ஸோ திஸ் மெம்ப்ரைன் ஓன்லி ப்ரிவென்ஸ் த ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் அதர் ஸ்பேம்ஸ் புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும் அப்போ இந்த மேல் கேமிட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து எகுில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுது அந்த கார்டிகல் கிரானியூல் ஊப்ளாசத்தில் இருக்கக்கூடிய கார்டிகல் கிரானியூல்ஸ் ஒரு சரௌண்டிங் அந்த ஓ ஓவமனை சுற்றி என்ன செய்யுது ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த லேயருக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன் பிரெயின் அதுதான் என்ன பண்ணுது மற்ற ஸ்போன்ஸ் வந்து உள்ள நுழையாமல் எகுக்கு உள்ளே நுழையாமல் தடுக்குது சரிங்களா ஆன்சர் புரிஞ்சுதா ரைட் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் கொலஸ்ட்ரம் ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஸோ இது ரொம்ப த்ரீ மார்க்கில் அல்லது ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இல்லையா ஓகே ஸோ கொலஸ்ட்ரான் இஸ்ரீட்டட் பை தி மெமரி கிளான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் பார்ச்சுரைசேஷன் இல்லையா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொலஸ்ட்ரம் கண்டைன்ஸ் த இம்யூன் க்ரோத் டிஷ்யூ ரிப்பேர் ஃபேக்டர்ஸ் அது இருக்குது அதே மாதிரி இட் ஆக்ட்ஸ் அஸ் ஏ நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஹெல்ப்ஸ் டு மெச்சூர் த இன்ஃபுன்ஸ் இம்யூன் சிஸ்டம் ஓகே ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்புறம் இட் இட்ஹாஸ் லெஸ் லாக்டோஸ் அப்புறம் நோ ஃபேட் அப்புறம் இட் இட்ஹாஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ஏ விட்டமின் ஏ அப்புறம் மினரல்ஸ் இட் இட்ஹாஸ் மோர் ஐஜிஏ ஏ this திஸ் only protects the த digestive tract ட்ராக்ட் ஃப்ரம் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம்

ह्यूमनिकोमटोमो लाक्टन प्रोजेस्टिंग दिन हार्मो रिलीस प्लासंद कंसडर टेम्परि एंड्रेन बुरी ட்ரா லேபிள் ஸ்கெச் ஆஃப் ஸ்பெர்மெட்டோசோவன் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் ஸோ டயாகிராம் வரைஞ்சி அதை லேபிள் பண்ணோம் இப்போ நம்ம ஹெட் ஹெட்ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசோம் இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது அப்புறம் மிடில் பார்ட்டில் வந்து மைட்ரோகான்ட்ரியா இருக்குது தென் லாஸ்ட் பார்ட்டில் வந்து டெயில் பார்ட் சரிங்களா ஸோ டயாகிராம் வந்து ஸோ நீட்டாக வரைஞ்சி என்ன செய்யணும் லேபிள் பண்ணோம் டயக்ராம்க்கு தனியாக மார்க் இருக்குது லேபிளிங்க்கு தனியாக மார்க் இருக்குது ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டயாகிராமேட்டிக் கொஷின் சரிங்களா ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம என்ன செய்யலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய்